மத்திய அரசாங்கம் விவசாயிகள் சங்க தலைவர்களோடு பேசுகிற போது ஒருபடி இறங்கி வந்ததை போல ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு இந்த சட்டத்தை சட்ட அமலாக்கத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். குறைந்தபட்ச வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவது சம்பந்தமாக ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு ஒரு ஆலோசனை குழுவை நாங்கள் உருவாக்குகிறோம் என்கிற ஆலோசனையை முன்மொழிவை மத்திய அரசின் சார்பில் போராட்ட குழு தலைவர்களிடத்திலே அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய கடந்த கால அனுபவம் இவர்கள் சொல்லுகிற எதையுமே நிறைவேற்ற மாட்டார்கள், ஏமாற்றுவதுதான் அவர்களுடைய பழக்கம், ஏமாற்றுவதுதான் பிஜேபியுடைய தொழில் என்கிற காரணத்தினால் நம்முடைய விவசாயிகள் சங்க போராட்ட குழு தலைவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய முன்மொழிவை ஏற்க மறுத்துவிட்டார்கள். இரண்டாவது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு வெளியே ஒரு சில அமைச்சர்கள் கூடி நிறுத்தி வைக்க முடியுமா? அப்படி நிறுத்தி வைக்க முடியும் என்று சொன்னால் அதற்கான சட்ட அங்கீகாரம் என்ற சட்டம், அதுக்கான சட்ட அந்தஸ்து என்ன என்கிற கேள்விக்கு மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான பதிலும் இல்லை. பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் ஒரு அடாவடித்தனமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை நாடறியும் உலகறியும். எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வாக்களிக்க விடாமல், எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை பேச விடாமல் ஒரு அராஜகமான முறையிலேதான் இந்த சட்டம் என்பது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட அதை கேட்டார்கள், இந்த சட்டம் முதலில் பாராளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்பட்டதா என்கிற கேள்வியை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டார்கள். ஆகவே முறையாக நிறைவேற்றப்படாத ஒரு சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு அவர்கள் இவ்வளவு தயங்குகிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். இந்த மூன்று வேளாண் விரோத சட்டங்களிலே இந்திய நாட்டுடைய மக்களுக்கு, இந்திய நாட்டுடைய விவசாயத்துக்கு, விவசாயிகளுக்கு விரோதமானது என்கிற காரணத்தினாலேதான் முழுமையாக இந்த மூன்று வேளாண் விரோத சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும், மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும், குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் போராட்ட குழு அரசின் முன்னால் வைத்திருக்கிறது. இதை இந்த கோரிக்கையை ஏற்பதனால் அரசாங்கத்துக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற ஒரே காரணம், பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியான பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்கள் ரத்து செய்ய சொல்வது சரியா என்கிற கேள்வியை தவிர அவர்களால் வேற எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் இது முறையாக நிறைவேற்றப்படாத காரணத்தினாலேயே இந்த சட்டத்தை திரும்ப பெறுங்கள், இந்திய விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்திய விவசாயிகளின் நலன்களுக்கு சாதகமான புதிய சட்டத்தை இயற்றுவதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் முன்வைத்திருக்கிறோம். ஆகவேதான் மத்திய அரசாங்க தரப்பிலிருந்து சொன்ன அந்த புதிய ஆலோசனைகளை போராட்ட குழு ஏற்க மறுத்துவிட்டது. இரண்டாவது, நேற்றைய தினம் வரை போராட்ட களத்தில் 143 விவசாயிகள் தங்களுடைய இன்னியுரை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் உயிரிழந்தது இந்த சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கைக்காகத்தான் இத்தனை விவசாயிகள் தங்களுடைய போராட்ட களத்திலே தங்களை உயிரை இழந்திருக்கிறார்கள். அந்த தியாகிகளுக்கு நாம் மரியாதை செய்கிற வகையில், அந்த தியாகத்தை போற்றுகிற வகையிலேதான் சட்டத்தை திரும்ப பெறாமல் வீடு திரும்புவதில்லை என்கிற மிக இறுதியான முடிவை போராட்ட குழு எடுத்திருக்கிறது. ஆகவே எத்தனை நாட்களானாலும், எத்தனை மாதங்களானாலும் சட்டம் திரும்ப பெறப்பட்டது என்று மத்திய அரசால் அறிவிக்கப்படுகிற வரை போராட்டம் நாடு முழுவதும் தொடரும், டெல்லியிலும் தொடரும். இதனுடைய அடுத்த கட்டமாக வரக்கூடிய 26ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் குடியரசு தின விழா நடந்து முடிந்ததற்கு பிறகு அரசின் சார்பில் நடைபெறுகிற குடியரசு தின விழாவுக்கு எந்த விதமான இடையூறையும் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. அந்த விழாக்கள் அரசின் சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும். அந்த விழாக்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு விவசாயிகள், விவசாயிகளுடைய அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற டிராக்டரில் தேசிய கொடியையும் சங்கங்களுடைய கொடியையும் கட்டிக்கொண்டு நாங்கள் குடியரசு தின விழாவை பிற்பகலில் நடத்துவோம் என்று போராட்ட குழு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய காவல்துறை டிராக்டர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் நேரடியாக சந்தித்து, நீங்கள் விவசாய பணிகளை தவிர வேற எதற்காகவும் டிராக்டரை பயன்படுத்தினால் மோட்டார் வாகன சட்டப்படி அது குற்றம், ஆகவே டிராக்டர் பறிமுதல் செய்யப்படும் என்று வீடு வீடாக சென்று
காவல் துறை நோட்டீஸ் கொடுத்து பிஓக்கள் மூலமாக நோட்டீஸ் கொடுத்து மிரட்டுகிற வேளையில் மிரட்டுகிற வேளையை நேற்றைக்கு துவங்கி இருக்கிறார். இந்தியாவில் வேற எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கையில் எந்த மாநில அரசாங்கமும் ஈடுபடவில்லை. நீங்கள் இந்த சட்டத்தை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தை எதிர்ப்பதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கு எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் திறந்தோறும் ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்களை காவல்துறை ஏறி அடக்குவது, ஒடுக்குவது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது போன்ற அயோக்கியமான காரியங்களில் எடப்பாடி ஈடுபட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழக காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுடைய போராட்டத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அணுகுமுறையை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று போராட்ட குழுவின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை காவல்துறை உங்களை கையில் இருக்கிறது என்கிற திமிர்தனத்தில் நீங்கள் இது அமைதியாக நடக்கக்கூடிய போராட்டத்தை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். 26ஆம் தேதி டிராக்டர் அணிவகுப்பு மிக அமைதியான முறையில் குடியரசு தின விழாவை கொண்டாடுவது என்கிற முறையிலேதான் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய குடியரசு தின அணிவகுப்பு அமைதியாக நடைபெறுவதற்கு எல்லா ஒத்துழைப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும், காவல்துறை வழங்க வேண்டும். ஒருவேளை அந்த அமைதியை குலைப்பது என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும், தமிழக காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலேயும் அமைதி குலைவதை விரும்பவில்லை. எப்படி கடந்த 60 நாட்களாக டெல்லியிலே 500,000 பேர் கூடியதற்கு பிறகும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதை போலவே தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டமும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் நடைபெறும். அது போலீஸ்காரர்களுடைய அணுகுமுறையை பொறுத்திருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது காவல்துறை டிராக்டர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிற அச்சுறுத்தல் மிரட்டக்கூடிய அந்த நோட்டீஸை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும். 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் டிராக்டர் அணிவகுப்பு அமைதியாகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அடக்குமுறைகளை அச்சுறுத்தலை அனைத்தையும் மீறி அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் டிராக்டர் அணிவகுப்பு கட்டாயம் நடந்தே தீரும். உங்களுடைய தடைகளை தகர்த்து விவசாயிகள் முன்னேறுவார்கள். அகில இந்திய போராட்டத்தோடு தமிழகம் இணையும். அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்திப்பதற்கு அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு தயாராக இருக்கிறது. அமைதியாக நடைபெற வேண்டுமா, அமைதியற்ற முறையில் நடைபெறுவா வேண்டுமா என்பதை தமிழக அரசு முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.